மக்களே, ஸோ இன்னைக்கான பிக் பாஸ் மலையாளம் எபிசோட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ குறிப்பா சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, புதிய பவர் டீம் ஒருத்தவங்க உருவாயிருக்காங்க. அந்த பவர் டீம் அதுக்கு இடையில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அது என்ன அப்படின்றதையும், நோரா மற்றும் ஜிண்டோவோட பிரச்சனை மீண்டும் தொடர்கதியா ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரம்ஜானோட கொண்டாட்டம் வேற லெவலா போயிட்டு இருந்தது. ஜாஸ்மின் ஒரு பக்கம் அவங்களே தனியா போகணும்னு நினைச்சாலும் ஜாஸ்மின் போக விடாம தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறோம். கேப்ரிய பத்தி பார்க்க போறோம். ஸோ இதெல்லாத்தையும் பாக்கிறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலை பாருங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வேக்கப் சாங் போட்டு பயங்கரமா ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கேப்டன் ஃப்ளோர் டீம் கேப்டனான நோரா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, காலிலேயே வேலை அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு அலாட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிருக்காரு, ஜிண்டோ அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, டீ குடிக்கணும் சாய் குடிக்கணும்ன்ற மாதிரி இந்த டீ கப்பை எடுத்துட்டு வெளியே வந்துருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்ப நோரா வந்து சரிட்டா ஏதோ டீ குடிக்கணும்ன்றாருன்ற மாதிரி எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது திரும்பியும் வெளியே வந்து சூரிய நமஸ்காரம் பண்றேன்ற பேர்ல ஜிண்டோ பண்ண காரியம் இருக்கு பாத்தீங்கன்னா. சூரிய நமஸ்காரம் இப்படி பண்றாருன்னு வச்சுங்க, நடுவுல சிகரெட், இப்படி ஒரு சிகரெட், இந்த நடுவுல சிகரெட் மாதிரி வச்சுக்கிட்டு போக போயிட்டு இருக்குது. ஏண்டா ஒரு சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மரியாதை வேணாவா, ஒரு இது வேணாவா, அந்த இடத்துல கூட நடுவுல சிகரெட் வந்து புக மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன ஜிண்டோ, ஒரு நியாயம் வேண்டாமா, ஒரு இது வேண்டாமா, இதை கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அங்க ஆல்ரெடி வந்து ஸ்ரீதும் அர்ஜுனும் பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல நோரா பதன், என்ன நடக்குதுங்க, சூரிய நமஸ்காரம் அப்ப இப்படியா பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா, நோரா வந்து திரும்ப பிரச்சனை போட ஆரம்பிச்சுறாங்க. பிரச்சனை மீன்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதோ பாருங்க அர்ஜுன், நான் பவர் டீம் கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கம்ப்ளைண்ட் பரையணும், ஒரு கம்ப்ளைண்ட் நான் அவங்க கிட்ட சொல்லணும். கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்தாரு, எழுந்தாரு, வேக்கப் இதெல்லாம் நடந்தாரு, நாங்கள் வந்து வேலை வந்து காலைல அலர்ட் பண்ணிட்டோம், அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி டீ குடிக்க போறாருன்னு நானும் விட்டேன். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, சரி டீ குடிக்கிறாருன்னு விட்டா திரும்ப சூரிய நமஸ்காரன்ற பேர்ல வந்து சிகரெட் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, என்னதான் இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. வேலையே செய்ய மாட்டாரு. ஸோ மத்தவங்களுக்கு என்ன இது அப்படின்ற மாதிரி, வேலை செய்யறக்கும் இவருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா, நோரா வந்து பேச ஆரம்பிச்சோன்னு இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க டைம், கண்டென்ட்டுக்காக நீ பண்ணாத, நீ எல்லாம் கண்டென்ட்டுக்காக வந்து கிரியேட் பண்ற, நீ கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஜிண்டோ வந்து நோரா மேல சொல்றாரு. எல்லாம் முழுக்க முழுக்க கண்டென்ட்டுக்காக தான் இவன் பண்றா, இதெல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, ஒரு பக்கம் நீங்க டீ குடிக்கிறீங்க, ரெகுலர் யூசேஜ் ஓகே விட்டுறலாம். ஆனா இன்னொரு பக்கம் வந்து, சோ ஒரு வேலை சொல்லும் போது நீங்க சூரிய நமஸ்காரம் பண்றன்ற பேர்ல வந்து சிகரெட் பிடிக்கிறது, இதெல்லாம் நியாயமாப்படுதான், நியாயமே இல்ல மக்களே. ஆனா இந்த மாதிரி வேலைகள் ஜிண்டோ ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து ஜிண்டோ வேற சொல்றாரு, நீ வந்து என் பர்சனல் பிளேஸ்ல வந்து இது பண்ற, சோ நீ அங்க நான் சொல்லிட்டேனா அங்க அங்க இது பண்ற, நீ எதுக்கு என் பின்னாடி வந்து இங்க வந்து பாத்துட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அப்ப நீ கண்டென்ட்டுக்காக தான் பண்றேன், என் கூட ஒரு கண்டென்ட் உருவாக்கி நீ இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். கண்டென்ட்னு உடனே நோராக்கு டென்ஷன் ஆகும்ல. சோ அவங்களை ஈஸியா பிரேக் டவுன் பண்றதுக்கு எதனா நீ ஒரு வார்த்தையை போட்டாவே நோரா வந்து பிரேக் டவுன் ஆயிடுவாங்க, அதை புடிச்சிட்டு திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பாங்க, சொல்லவா வேணும். சோ அது ஒரு பக்கம் நோராக்கும் இவங்களுக்கும் மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தது. இது ஒரு பக்கம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், நெஸ்டி டீம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ்னா, ஹைஜீன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங் டீம் இந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ அங்க பாத்ரூம்ல இருக்க அந்த பல் தேய்ச்சிட்டு துப்புறோம்ல அந்த விஷலை பத்தியும், பாத்ரூம்ல எந்த மாதிரி நம்ம இருக்கணும்ன்றத பத்தியும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. அடி போலியா இருந்ததுங்க, வேற லெவல். அதுவும் ஜூபிட்டர் வீடு அப்படின்ற மாதிரி, பிக் பாஸ் வீடுன்னு சொல்லாம ஜூபிட்டர் வீடுன்ற மாதிரி. ஸோ நம்ம பல் வளர்க்கறதுல இருந்து மூஞ்சி கழுவும் போது நம்ம என்னெல்லாம் பண்றோம்ன்ற மாதிரி, குறிப்பா இங்க ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது க்ளோஸ்அப் வந்து ஜாஸ்மினுக்கும் ஜிண்டோக்கும் வச்சிருந்தாங்க. ஏன்னா ஹைஜீன் இல்லாத இருக்கிற ஆட்களில் ஜாஸ்மின் முதலிடம், ஜிண்டோக்கு ரெண்டாவது இடம் கிடைக்கும் அந்த வீட்டில். சோ அவங்களோட க்ளோஸ்அப் வந்து கேமராமேன் சூப்பரா செஞ்ச மேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு செமையா இருந்தது அவங்க பண்ணது. ரெஸ்ட் ரூம் போறதுல இருந்து, பல் வளர்க்கறதுல இருந்து, அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவும் போது நம்ம எப்படி பயன்படுத்தணும்ன்றதுல இருந்து செமையா பண்ணிருந்தாங்க. பிக் பாஸே வந்து அடிச்சு பொலி அப்படின்ற மாதிரி, வேற லெவல் பின்னிட்டீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸே பயங்கரமா பாராட்டி இருந்தாரு. அதை பார்க்கும் போதே சிரிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் வந்து என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க, பட் அதை பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு பக்கம் ஃபீலா இருந்தது, வேற லெவலா இருந்ததுங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததா இது முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு, சோ அந்த பவர் டீமோட சேலஞ்ச் டாஸ்க், ரெண்டு டாஸ்க்ல வந்து டனல் டீம் தான் லீடிங்ல இருக்காங்க, மூணாவது டாஸ்க் வச்சாலுமே டனல் டீம் தான் முதலிடத்துல இருப்பாங்க அப்படின்றதால, சோ அந்த டாஸ்கே கேன்சல் பண்ணிட்டு டைரக்டா பவர் டீமுக்கும் டனல் டீமுக்கும் ஒரு சேலஞ்ச் டாஸ்க் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கயிறு இழுக்கும் போட்டி வச்சிடறாரு. ஓகேவா, பவர் டீம் வெர்சஸ் டனல் டீம். இதுல உங்க டீமுக்கு ஆட்கள் சேர்க்கறது தான் இதுல டாஸ்க். எந்த டீம் வேணாலும் நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நெஸ்ட் டீம் இருக்கு, டென் டீம் இருக்கு. இந்த ரெண்டு டீமையும் நீங்க கேம்பெயின் பண்ணி உங்களோட உறுதிமொழி உங்களோட இதெல்லாம் சொல்லி அவங்களை கன்சோல் பண்ணி உங்க டீம் பக்கம் இழுத்துக்கணும். இதுதான் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட்
அர்ஜுன் வந்து போறாருங்க. அர்ஜுன் போயிட்டு இந்த டீம் கிட்ட பேசுறாரு. எந்த டீம் கிட்ட? சாய் டீம் கிட்ட பேசுறாரு. நாங்க உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் தரோம், சப்போர்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேப்டன்சிக்கும் உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம், இதெல்லாம் போடுறோம் அப்படின்றதையும், ஜெயில் நாமினேஷன்ல நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு இந்த தெரியறதுக்கும் வெளியே நீங்க தெரியறதுக்கும் நாங்க உங்களுக்கு அதுக்கு டைம் அலாட் பண்ணி உங்களுக்கான ஸ்கோப்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு நாங்க உங்களுக்கு டைம் ஸ்பேஸ் கொடுக்குறோம்ன்ற மாதிரி உறுதிமொழி எல்லாம் ஒரு பக்கம் அர்ஜுன் டீம் வந்து இந்த டீமுக்கு வச்சாங்க. இது வந்து எனக்கு என்னன்னா, பவர் டீம் இருக்குன்னா அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரங்கள் ரூல்ஸ் நீங்க வந்து அதை தவிர்த்து அந்த ரூல்ஸ் வந்து நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க எங்களுக்கு வந்து இது கொடுப்போம் இது கொடுப்போம், அது ஒரு வகையான இது மாதிரி இருக்குதே தவிர அதை வந்து நீங்க மீறக்கூடாது. பவர் டீமோட ரூல்ஸையும் இதுவும் நீங்க ஃபாலோ பண்ணி அதை என்னதான் பண்ணாலும், நீங்க கேம்பெயின் பண்ணாலும் அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்க எனக்கு ஓட்டு போறாங்க, அவனை எனக்கு காப்பாத்துறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுக்கூடாது. அப்ப என்ன பவர் டீமோட வேல்யூவே போயிருது? அப்ப கூட உங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுத்தா அப்ப அந்த டீமுக்கு என்ன வேல்யூ இருக்கு, இதுக்கு என்ன வேல்யூ? சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு தப்பா படிச்சு. பட் எனிவே இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அந்த டீம்ல இருக்காங்க பாத்தீங்களா, போயிட்டாங்க பூஜா கிட்ட வந்து சுபின் கேக்குறாரு, எனக்கு என்ன தெரியுமா ஃபேவர் பண்ணும்? அவர் கேக்குற ஃபேவர் வேற லெவலா இருக்குங்க. இந்த பாருங்க, எங்களை டைரக்ட் நாமினேஷன் பண்ணக்கூடாது. எப்படி டைரக்ட் நாமினேஷன்? பவர் டீம் எங்க டீம்ல யாருமே நீங்க டைரக்ட் நாமினேஷன் பண்ணக்கூடாது. இது ஒண்ணு, ஓகே இது கூட நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி பூஜா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது ரீசன் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒருவேளை எங்க டீம்ல யாராவது நாமினேஷன் வந்துட்டா உங்களோட பவரை யூஸ் பண்ணி எங்களை நாமினேஷன் ஃப்ரீ பண்ணும். எப்பா இது பிக் பாஸே நினைச்சாலும் அதை பண்ண முடியாது ஐயா, பிக் பாஸே நினைச்சாலும் நீ நாமினேஷன் ஃப்ரீ கேட்டாலும் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. மக்கள் நினைச்சா மட்டும்தான் உண்டே தவிர, வீட்டுல வேற பவர் டீமா இருக்கட்டும் பிக் பாஸா இருக்கட்டும், யாரு நினைச்சாலும் நாமினேஷன் ஃப்ரீ கிடையாது. நீ நாமினேஷன் ஓட்டு போட்டா நீ நாமினேஷன் வந்தே ஆக வேண்டும் அப்படின்றதுதான் யதார்த்தமே தவிர, பவர் டீமால கூட அந்த நாமினேஷன் பவரை கேன்சல் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு இதுவா கேட்டா இது வந்து எப்படிங்க, இது வந்து வேற லெவல்ல இதுவா இருக்குது, அப்படின்னா நானும் ஓட்டு போட்டு இது பண்ணிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பட் அது கொஞ்சம் டூ மச்சா இருந்தது எனக்கு. இன்னொரு பக்கம் இந்த டீம் வந்து இங்க கேக்குறாங்க, ஒரு பக்கம் பவர் டீம் போயிட்டு அங்க பேசும்போது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நான் ஓட்டு போடணும், கேப்டன்சிக்கு எனக்கு ஓட்டு போடணும், இதெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். அதே மாதிரி நாங்க எதனா தப்பு பண்ணாலும் நீங்க தண்டனை பண்ணக்கூடாது, ஜெயில கூட போடக்கூடாது, நாங்க என்ன தப்பு பண்ணாலும் ஜெயில கூட போடக்கூடாதுன்ற மாதிரி சுபின் டீம் கேக்குறாங்க. உடனே பவர் டீம் அதை டினே பண்ணுறாங்க, நாங்க அப்பெல்லாம் பண்ண முடியாது, நீங்க எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு அப்புறம் ஜெயில போடக்கூடாதுன்னு நாங்க வாக்கு கொடுத்தா அது எப்படி, எங்களோட ரூல்ஸ் இருக்குல்ல ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரி அங்க பவர் டீம் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி தாங்க இருக்கணும், என்னதான் நீங்க கோரிக்கைகள் இதெல்லாம் கொடுத்தாலுமே கொடுக்கறது வந்து உங்களால பண்ண முடிஞ்ச கோரிக்கையில போடணும். பவர் டீமோட ரூல்ஸ் பிரேக் பண்ணி எதனா கோரிக்கைகள் கொடுக்கறது அது ஒரு ஃபேராவே இல்ல என்ன பொறுத்த வரையும். இப்படி ஒரு விஷயம் நடந்தது. ஃபைனலா என்ன பண்றாரு, பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாரு, டீம் டீமா சூப்பரா டீம் பிரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தனித்தனியாவும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிண்டோ இந்த ஏடா கூட பண்ணுவார்ல, டீமா இருந்தா டீம் கூட போயிடணும். ஆனா இந்த ஜிண்டோக்காகவே பிக் பாஸ் வந்து ஒரு வழியை வகுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன பண்றாங்க, சோ ஒரு பக்கம் வந்து நெக்ஸ்ட் டீம் வந்து முழுக்க முழுக்க பாவ இந்த டீமுக்கு டனல் டீமுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் நம்ம சப்போர்ட் இருக்கணும்ன்ற மாதிரி சிபி நாங்க பேசுறாரு. ஜெயிக்கிற பக்கம் நம்ம இருக்கணும், அதுதான் என்னோட வேல்யூ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து சாய் எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சப்போர்ட் நம்ம சப்போர்ட் நம்ம மெஜாரிட்டி யாருக்கு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க டிசைட் பண்றாங்க. இதுல நாலு பேர், நோராலாம் கூட அக்செப்ட் பண்ணல, பவர் டீம் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறதுக்கு நோராக்கும் பிடிக்கல, நந்தனாக்கும் பிடிக்கல, ஜிண்டோவும் பிடிக்கல. பட் இதுல வந்து சாய் பேசினதுக்கு அப்புறம் நாலு பேர் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, ஜிண்டோ மட்டும் கன்வின்ஸ் ஆல. பிக் பாஸ் போய் கேட்கும் போது பாத்தீங்கன்னா, டனல் டீமுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நான் அந்த நெக்ஸ்ட் டீம் வந்து ஒருதலை பட்சமா சோ ஒன்னா கூட்டு முயற்சியா ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டாங்க. ஜிண்டோ மட்டும் தனியா இருந்து அந்த டீம் போயிட்டாரு. ஜிண்டோ போனதுக்கு அப்புறம் எல்லாம் குஷி ஆயிட்டாங்க. ஜிண்டோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மலையே நம்ம பக்கம் வந்திருக்கு, இதுக்கப்புறம் நம்மளை அடிக்கவே முடியாது வீழ்த்தவே முடியாதுன்ற சந்தோஷத்துல ஒரு பக்கம் டனல் டீம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கணக்கு பண்ணீங்கன்னா, பவர் டீம்ல மூணு பேரு, டென் டீம்ல இருந்து நாலு பேர், ஏழு பேர் இந்த பக்கம், அந்த சைடு பத்து பேருங்க. எப்படி பவர் டனல் டீம்ல அஞ்சு பேரு, நெக்ஸ்ட் டீம்ல நாலு பேரு, ஜிண்டோ ஒன்னு, பத்து விசஸ் ஏழு. இந்த பத்து விசஸ் ஏழுன்னு போது சோ அங்க வந்து ஈக்குவல் நம்பரே கிடையாது, ஈக்குவல் வெயிட், பிசிக்கல் வைஸும் சரி இதுவும் வயசும் சரி ஈக்குவல் கிடையாது. ஏன்னா நாலு பெண்கள் நாலு மென்னு வச்சுக்கினா கூட ஈக்குவல் வச்சுங்க. இன்னொரு பக்கம் வந்து பெண்களும் அதிகமா வெயிட்டான ஆட்கள் அந்த பக்கம் தான் இருந்தாங்களே தவிர, டோட்டலா இது ஒன் சைடு கேமா ஆக போகுதுன்றது எக்ஸாக்டா தெரிஞ்சு போச்சு. சோ மூணுல ரெண்டு ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டனல் டீம் ஜெயிச்சுட்டு, சோ அடுத்த வாரத்தோட பவர் டீம் ஆயிருக்காங்க டனல் டீம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவர் டீம்ல ஒரு டிஸ்கஷன் நடக்குது, என்னன்னா கேப்ரி ஃபீல் பண்றாரு, நம்ம டீமுக்கு இன்னும் ஒரு ஆள் வந்து ஜிண்டோ நம்ம டீம்ல இருந்திருந்தானா ஒரு பவர் பேலன்ஸ் ஈக்குவலா இருந்திருக்கும், அப்ப டஃபா கேம் போயிருக்கும், இப்படி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க.
இன்னொரு பக்கம் அர்ஜுன் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம எல்லாத்தையும் கரெக்டா நம்ம பவரை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்கணும், ஆனா இப்படி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி அர்ஜுன் ஒரு பக்கம் அப்செட் ஆனதுக்கு அப்செட் ஆயிட்டார். இன்னொரு காரணம் என்னன்னா, இங்க ஈக்குவல் பேலன்ஸே இல்ல. நம்ம 7 பேரு, அவங்க 10 பேரு, இதுல 7 பேர் தோத்துட்டு அவங்க செலிப்ரேட் பண்றதெல்லாம் கொஞ்சம் மனசாட்சியோட செலிப்ரேட் பண்ணும், ஒரு நியாயமா இருக்கும்ல செலிப்ரேட் பண்ணுன்ற மாதிரி வருத்தத்தோட ஒரு பக்கம் வந்து அர்ஜுன் பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து அப்சர்வா சொல்றாங்க, நீ வெயிட் பண்ணு அர்ஜுன், வீக்கெண்ட் எபிசோடு வரட்டும், கம்பல்சரி நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், நீ வெயிட் பண்ணி பாரு, அந்த நியாயம் நம்ம ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி அப்சரா வந்து மோகன்லால் சார் நமக்கு வந்து நியாயத்தை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அப்சரா காத்துட்டு இருக்காங்க. நான் எங்க கிடைக்குமா கிடைக்கலையான்றது வெயிட் பண்ணி தான் பாக்கணும். பட் எனக்கும் அது இம்பேலன்ஸா இருந்ததுங்க. ஈக்குவலா இருந்தா ஒரு டஃபா இருந்திருக்கும், ஒன் சைடா ஆயிடுச்சு என்ன மாதிரி இருந்தது. பட் பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் படி யாருக்கு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி, யாரோட கேம்பெயின் அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஒருவேளை டென்டிமா அந்த பக்கம் போயிருந்தா 3 விசஸ் எத்தனை பேர் பாருங்க, 14 பேர் ஆயிருக்கும், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கேப்ரி மற்றும் பூஜா இவங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து, சாரி பூஜா மற்றும் சரண்யா வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. கேப்ரி இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளு, அதனாலதான் நான் இது அந்த டீம் பவர் டீம் விட்டு வெளியே வந்து அவன் நாமினேஷனை பேஸ் பண்ணும். இந்த வீட்டுல வந்து இந்த வாரம் அவனோட இன்வால்மெண்ட்டும் இல்ல, ஒரு ஃபேரான கேமும் விளையாட மாட்டான். மத்த எல்லா கண்டஸ்டன்ஸும் கம்பேர் பண்ணும் போது அவன் இண்டிவிஜுவல் கேமே இல்ல, எல்லாமே சேர்ந்துதான் கேம் விளையாடுறான். நீங்க பா, உடனே சரண்யா சொல்றாங்க, இங்க பாரு ஜாஸ்மின் தனியா விட்டியான கூட விளையாடிடுவா, ஆனா ஜாஸ்மின் இல்லைன்னா கேப்ரியால விளையாட முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஜாஸ்மினை டிபெண்ட் பண்ணி தான் கேப்ரியோட கேமே இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. எனக்கும் அது கரெக்டா படுதுங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து ஜாஸ்மின் வந்து எமோஷனலா நேற்று வந்து பிக் பாஸ் கிட்டையும் கேட்டாங்க, கொஞ்சம் எமோஷனலா பிரேக் டவுன் ஆனாங்க இதெல்லாம் இருந்ததுல. சோ ஜாஸ்மினுக்கு வெளியே நேம் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி உள்ள வந்த வைல்ட் கார்டு வந்து ஒரு சிலர் இன்புட் கொடுத்ததுல ஜாஸ்மினுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இதுக்கப்புறம் கேம் நம்ம மாத்திக்கலாம், என்னோட நேம் தான் கெட்டு போச்சு, என்னால இவரோட கேம் யாரு கேப்ரியோட கேம் கெட்டு போக வேணாம், நான் அவாய்ட் பண்ணி இருக்கிறேன்ற மாதிரி கேப்ரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் இவ்வளவு தூரம் வந்ததே கஷ்டப்பட்டு இதெல்லாம் பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஆல்ரெடி என் நேம் இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு, இதுக்கப்புறம் நீ உன் கேம் விளையாடு கேப்ரி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, கேப்ரி என்ன தெரியுமா சொல்றாரு, வெளியேந்திருக்கவங்கதான் வந்து நம்மள காலி பண்ண வந்திருக்காங்க, அதனால என்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, நீ இதுவும் ஃபீல் பண்ணாத நான் உனக்கு இருக்கேன் மாதிரி பேசுறாரு. அந்த பொண்ணே தனியா போறேன் கேம் விளையாடுறேன் சொல்லுறா, விட்டு தொலடா நீ, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் ஜாஸ்மினை தனியா விட்டாவே அவங்களோட கேம் பிளே நல்லாவே இருக்குங்க, ஆனா அந்த கேப்ரி வந்து இப்படி பண்றதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அது அந்த ஒரு அந்த செக்மெண்டே அவாய்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா, ஜாஸ்மினும் தனித்துவமா இருப்பாங்க, கேப்ரியோட கேம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்கவுங்கள கேம் காலி பண்ணிடுறாங்க, இதுதான் ட்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்காரு கேப்ரி. பட் ஜாஸ்மினை தனியா விட்டா சூப்பரா விளையாடிடுவாங்க, ஆனா ஜாஸ்மின் இல்லைனா கேப்ரி ஒண்ணுமே பண்ண மாட்டார் அப்படின்றது கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ரம்ஜானுக்காக பல விஷயங்களை பண்ற மாதிரி ஒரு இந்தியா கேட் பாஸ் மாதிரியை வச்சு ஒரு சேலஞ்சும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெளிய டைனிங் செட்டப் வந்து வேற லெவல், கேண்டீன் லின்னர் செட்டப் மாதிரி ஒரு பயங்கரமான செட்டப் பண்ணி ரம்ஜான் கொண்டாட்டம் வேற லெவலா இருந்தது. குறிப்பா மோகன்லால் வீடியோ போட்டு விஷ் பண்ணதுக்கு அப்புறம், சோ அந்த முஸ்லீம் ஃபேமிலி இருக்குல்ல, நோரா, ஜாஸ்மின் மற்றும் யாருங்க அது அஞ்சிபா, இவங்க மூணு பேரோட வீட்டுல இருந்து பேசின வீடியோ போட்டோன்னே ஒரு பக்கம் ஜாஸ்மின் நிம்மதியாயிட்டாங்க, நோரா எமோஷனல் ஆயிட்டாங்க, அஞ்சிபா எமோஷனல் ஆயிட்டு, அது ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் மூமெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஒரு சேலஞ்ச் எல்லாம் சேலஞ்ச் வந்து ஒரு பக்கம் அப்சரா பூஜா மற்றும் ஜான்மோனி டீம் ஜெயிச்சுட்டு பயங்கர செலிப்ரேஷனா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ற மாதிரி வேற லெவல், பாட்டு குத்தாட்டம்ன்ற மாதிரி வேற லெவல் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நல்ல விதமான ஒரு செலிப்ரேஷனா போயிட்டு இருந்தது, பாக்குறதுக்கே சூப்பரா இருந்தது மக்களே. இது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா, ஜான்மோனி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தோஷமான ஒரு அழுகை ஜான்மோனி கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சது. அஞ்சிபா வந்து, எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸ் சீசன்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாள்னா இது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் நடந்திருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அஞ்சிபாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு எபிசோட்ல இதுதான் மக்களை நடந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.